ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் சென்னை அணியை எதிர்த்து விளையாட உள்ள டிஃபெண்டிங் சாம்பியனான குஜராத் அணியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் திணையில் படுத்திருந்தவனுக்கு திடீரென கல்யாணம் நடந்ததாம் என்ற ஏற்ப சென்னை மும்பை இடையிலான சண்டைக்கு இடையே திடீரென உள்ள புகுந்த குஜராத் அணி அறிமுகமான முதல் தொடரிலே கோப்பையை வென்று மிரள வச்சிருக்காங்க கடந்த சீசன்ல ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்பதாக குஜராத் அணியை குறித்து மதிப்பிட்ட அத்தனை பேருக்குமே மறக்க முடியாத பதிலடியை கொடுத்து ஹர்திக் பண்டியாவும் மிரளவிட்டிருக்காரு அதனால குஜராத் அணியை நடப்பாண்ட ஐபிஎல் தொடரில் அவ்வளவு எளிதாக குறித்து மதிப்பிட யாருக்குமே மனம் வராதான் இன்னும் சொல்ல போனாலே பட்டை திட்டப்பட்ட வைரமாகவே குஜராத் அணியின் வீரர்கள் களம் போக காத்திருக்காங்க வழக்கம் போல மிரட்டலான ஃபார்ம்ல சுப்மன் கில்லும் ரித்திமான் ஷாகா இருந்து வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம கூடுதல் விக்கெட் கீப்பராக கேஸ் பரத்தையும் பேக்கப்லையும் வைத்துக் கொண்டிருக்காங்க மூன்றாவது இடத்துல வில்லியம்சன் நிச்சயமாக வரப்போக இருக்காரு டாப் த்ரீ பேட்ஸ்மேன்கள் மூவருமே நிதானமாக ஆடக்கூடியவர் என்பதால சில போட்டிகளை குஜராத் அணி நிச்சயம் பின்னடைவை சந்திக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்காங்க அதனால் நான்காவது இடத்துல ஹர்திக் பாண்டியா ஐந்தாவது இடத்துல டேவிட் மில்லர் ஆறாவது இடத்துல ராகுல் டிவாட்டியா ஏழாவது இடத்துல ரஷீத் கான் என்ற வலிமையான மிடலர் குஜராத் அணியிலும் பலமாகவும் காணப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனாலே பதினைந்து ஓவர்களில் டாப் த்ரீ பேட்ஸ்மேன்கள் நூத்தி இருபது ரன்களை

அவ்வளவு எளிதாக பிறந்தள்ளி விட முடியாதனும் சொல்லப்பட்டிருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோ பற்றி நீங்க நினைக்கிறீங்களோ அதை கேவல கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாக அனைத்து நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்டை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பக்கத்தில் உள்ள பில்லை கன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்